ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் ஏ ஃபைல்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் ஒரு எப்படி ஃபைல்ஸை ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன் ஆர்டர் டு ரைட் டேட்டா இன் டு ஃபைல், வி மஸ்ட் ஓப்பன், அதாவது ஒரு டேட்டாவை நம்ம வந்து ரைட் பண்ணோன்னா கண்டிப்பாக என்னென்னா அதோடைய ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கணும். டூ மெத்தட்ஸ் இருக்குது டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு. என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஆஃப் ஸ்ட்ரிங்கு அண்ட் தென் ரைட் லைன்ஸ் ஆஃப் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட் ஆஃப் ஸ்ட்ரிங்னா அந்த ஸ்ட்ரிங் கொடுத்தா அப்படியே வந்து நமக்கு வந்து ரைட் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் அண்ட் இது வந்து நம்மளோட டெக்ஸ்ட் ஃபைலு. ரைட்டிங்கிறதுனால ரைட்டிங் மோடு டபுள்யூ கொடுத்துருக்கோம். எஃப் டாட் ரைட் ஆஃப் ஹலோ வேர்ல்டு கொடுத்து ஸ்லாஷ் என்னு கொடுக்குறனா கீழே கீழே வரும். நெக்ஸ்ட் எஃப் டாட் ரைட் ஆஃப் வெல்கம், இங்கே ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இப்போ வந்து எழுதும். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபைலில் ஓப்பன் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும்னா ஹலோ வேர்ல்டு அண்ட் தென் வெல்கம் சொல்லிட்டு ரெண்டு வந்து ரைட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லைன்ஸ் ஆஃப். ரைட் லைன்ஸ் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா அதே ஒரே லைனில் நிறைய டேட்டாவை கொடுக்கறது தான் ரைட் லைன்ஸ் ஆஃப். வி கேன் ரைட் லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் உண்டிய ஃபைல் பை யூஸிங் ரைட் லைன் மெத்தட்ஸ். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்துட்டேன், நான் லைனாக ஒரே மூணு டெக்ஸ்ட்டை ஒரே இதில் கொடுத்துட்டேன். அண்ட் தென் ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து ரன் ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ணும்போது நமக்கு எப்படி அவுட் புட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்லாஷ் என் கொடுத்தோம் இல்லையா, அப்போ நமக்கு என்ன வரும்னா ஆப்பிள் அண்ட் தென் ஓரேஞ்ச் அண்ட் தென் பனானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டெக்ஸ்ட் ஃபைலில் நமக்கு வந்து இது வந்து கிரியேட் ஆகிருக்கும். ரைட் லைன்ஸ், ரைட்னால் ஒவ்வொரு டேட்டாவாக கொடுக்குறது, ரைட் லைன்ஸ்னால் லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை கொடுக்கறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் லைன்ஸ் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.